Meenakshi Faculty of Allied Health Sciences. Admission open for BSc Technology courses. Apply now. மூலியமா தமிழ் சினிமாக்கு சாமன் கிரேசி ஹீரோயினா இன்ட்ரோ ஆனவங்க தான் ஆக்ட்ரஸ் அதிதி சங்கர் அவர்கள். ஆக்டிங் மட்டும் இல்லாம சிங்கிங் டான்சிங்னு பயங்கரமா கலக்கிட்டு வராங்க. ரீசெண்டாக அதிதி சங்கர் அவர்கள் சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்க போறதா ஒரு நியூஸ் ஷேர் ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்த அதிதி சங்கர் அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு ஸ்டோரி ஒன்னு போட்டு ரியாக்ட் பண்ணிருக்காங்க. ஐ அம் சோ எக்ஸைட்டட் நவ், ஐ வாண்ட் நோ ஹூ இஸ் த மாப்பிள்ளைன்னு சர்காஸ்டிக்கா ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வந்தாலும் அது ரொம்ப ஈஸியா அண்ட் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இவங்க ஒரு ஃபன்னான பர்சனும் கூட. ஆக்டர் கார்த்தி அவர்கள் விருமன் மூவி ஆடியோ லான்ச்ல அதிதி சங்கர் அவர்கள் எந்த அளவுக்கு ஃபன்னான பர்சன் அவங்க சொன்ன மொக்க ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி சிரிச்சிருப்பாரு. அதிதி சங்கர் அவர்கள் எந்த அளவுக்கு ஃபன் அண்ட் என்தூசியாஸ்டிக்கா இருக்காங்களோ அதே அளவுக்கு செம்ம டேலண்டாவும் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. விருமன் மூவில மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அவங்களோட இவங்க பாடின மதுர வீரன் சாங் செம்ம வைரலா போச்சு. அந்த சாங்காகவும் பிளஸ் அந்த சாங்ல அவங்க போட்ட ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்து இன்ஸ்டாகிராம்ல எக்கச்சக்கமான பேர் அவங்கள மாதிரியே இமிட்டேட் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் இப்போ வெளிவந்த மாவீரன் மூவிலையும் ரொம்ப சிறப்பாவே நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்களோட சேர்ந்து பாடின வண்ணாரப்பேட்டை சாங்கும் பயங்கரமா சூப்பர் ஹிட் ஆச்சு. அதுலயும் அதிதி சங்கர் அவர்கள் போட்ட ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்து இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஆக்டிங் டான்சிங் சிங்கிங்னு எல்லா ஃபீல்ட்லயும் வேற மாதிரி கலக்கிட்டு வராங்க அதிதி சங்கர் அவர்கள். இவங்களோட இந்த டேலண்ட் குறும்புத்தனமான அவங்களோட பேச்சு மொக்க ஜோக்ஸுக்குன்னு தனி ஃபேன்ஸ் கூட்டமே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிதி சங்கர் அவங்களை எவ்வளவு பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுட்டு லிட்டில் டாக்ஸ் எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐகானை டிங்கு அடிச்சிருங்க. அண்ட் எஸ், குக் வித் கோமாளி ஜேர்னி பத்தி எங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். நீங்க அப்ப போயிட்டு வந்தீங்க. இப்ப வந்து சிவாங்கி அவர்கள் வந்து ஆக்சுவலா வந்து இப்போ அதுக்கப்புறம் குக் வித் கோமாளியில இருக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஆக்சுவலா ஷி இஸ் க்ரோயிங் சோ பியூட்டிஃபுல்லின்னு சொல்ல வரலாம். பிகாஸ் ஆஸ் ஒரு கோமாளியா ஷி ஸ்டார்டட் ஆஃப் அஸ் அ சிங்கர், தென் ஷி கேம் டு அ வெரி பாப்புலர் டெலிவிஷன் ஷோ. அங்க கூட ஒரு கோமாளியா ஷி எக்ஸல்ட். அதுக்கப்புறமா குக்குன்னு நாங்கள் எல்லாம் அவளை கலாய்ச்சோம். நாங்கள் பிலீவே பண்ணல. ஓகே, அவள் ஃபர்ஸ்ட்டு ஃபோன் பண்ணி நான் குக்கு அப்படின்னா கோமாளி வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேன் டி அப்படின்னா நீ எனக்கு பண்ண நான் பண்றேன். பட் ஷீஸ் எவ்வளோ மெனக்கட்டா, லைக் யூனோ எவ்ரி டைம் ஷீல் பி லைக் இந்த ஐடியா ஓகேவா, அந்த ஐடியா ஓகேவா, இன்னைக்கு நான் இந்த ஷெஃப் கிட்ட போய் கத்துக்கிறேன், அன்னைக்கு நான் வந்து அந்த ஷெஃப் கிட்ட. ஸோ அது அவ்வளோ எஃபர்ட் போட்டு அண்ட் ஷீ வெண்ட் அப் டு த ஃபினாலே. ஆமா, ஃபைனல்ஸ் வரைக்கும் ஃபைனலிஸ்ட், விச் இஸ் இட்செல்ஃப் அ ஹியூஜ் திங்க். ஐ நோ த கைண்ட் ஆஃப் இட்ஸ் பிரஷர், இட்ஸ் டஃப், இட்ஸ் வெரி டஃப். பார்க்க ஜாலியான ஷோ, பட் இட்ஸ் டஃப். So hats off to her. And yes, that too at such a young age. She's only 22, 23. Adila, she's excelling in whatever she does. Yes. So I'm sure avaloda next step kuda she will do amazingly well.